ஹரஹர ஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு வாக்கில் ஒரு நாள் பெரியவாலை தரிசனம் பண்ணுறதுக்காக வந்திருந்தார் ஒரு பக்தர் மடத்துக்கு அடிக்கடி வர்றவர் நிறைய கைங்கரியமெல்லாம் செய்கிறவர் அதோட ஆச்சாரியா மேலே அபாரமான பக்தி உள்ளவருங்கிறதுனால மடத்தில் இருக்கிற எல்லாருக்குமே அவர் தெரியும் மடத்துக்கு அவர் வந்திருந்த அன்னைக்கு ஆச்சாரியால தரிசிக்க நிறையவே கூட்டம் இருந்தது ஆனால் பெரியவா வழக்கமாக தான் அமர்ந்து தரிசனம் தர்ற அறைக்கு வரவே இல்லை அதுக்கு பதிலாக கொஞ்சம் தள்ளி உக்காந்து வெளிநாட்டு பெண்கள் ரெண்டு பேரோடு பேசிகிட்டு இருந்தார் வழக்கமான நேரத்தை விட ஒரு மணி நேரம் ஆச்சு கூட்டத்தில் சிலர் மெதுவாக முணுமுணுக்க ஆரம்பிச்சா அடுத்து ரெண்டு மணி நேரம் நகர்ந்தது கொஞ்சம் சத்தமாகவே பேசிக்க ஆரம்பிச்சா எல்லாரும் அந்த சமயத்தில் மடத்துக்கு வழக்கமாக வரக்கூடிய அந்த பக்தர் கொஞ்சம் படபடப்பாகவே ஆயிட்டார் என்ன இது பரமாச்சாரியா அந்த வெளிநாட்டுக்காரிகளோட இவ்வளவு நேரம் பேசின்னு இருக்காரு அவள்லாம் நம்ம கலாச்சாரத்தையே இழிவாக பேசுகிறவாளாச்சே அவளுக்கு எதுக்கு இத்தனை நாடி தரிசனம் தரணும் பெரியவாளையே தெய்வமாக நினச்சி நாங்கள் எல்லாரும் காத்துருக்குச்சே அவளுக்கு போய் உபதேசம் இருக்காரு அப்படின்னு எல்லாம் கொஞ்சம் உரக்கவே பேச ஆரம்பிச்சார் ஒரு வழியாக வெள்ளைக்காரிகளோட பேசி முடிச்சிட்டு வந்தார் பரமாச்சாரியா அவர் வந்ததும் சட்டுன்னு எல்லாரும் வாயை பொத்திண்டு பவ்யமாக இருக்கிற மாதிரி மாறிட்டா இதெல்லாம் ஆச்சாரியாளுக்கு தெரியாதா என்ன அதனால் அவர் வந்ததும் தன்னோட பக்கத்தில் நின்னுட்டு இருந்த அணுக்கு தொண்டரை கூப்பிட்டார் இந்த இங்கிலீஷ்காரிகள் அப்படி என்ன பெருசாக பண்ணிட்டா அவளுக்கு எதுக்கு உபதேசம்னு இங்கே பலருக்கு தோன்ற மாதிரி இருக்கு அதனால் வந்தவா யாரு அவ கூட என்ன பேசினேங்கிறத நீயே சொல்லிடு அப்படின்னார் தொண்டர் சொல்ல ஆரம்பிச்சார் மகா தரிசனம் பண்ணி அவரோட உபதேசத்தை கேட்கறதுக்காக ஜெர்மனியிலேருந்து வந்திருந்தா அந்த ரெண்டு பெண்களும் இன்றைக்கி பரமாச்சாரியா அவளோட பேசினதை எல்லாரும் பார்த்தேள் ஆனால் அவ மடத்துக்கு வந்து மூணு நாள் ஆச்சு மூணு நாளைக்கு முன்னால் அவள் வந்ததும் பரமாச்சாரியார்கிட்ட போகணும்னு சொன்னா அப்போது அவ ரெண்டு பேரையும் பார்த்து ஜஸ்ட் வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு நகர்ந்து போயிட்டார் பெரியவா அப்படி அவர் சொன்னப்போ அவள் எங்கே நின்றுருந்தாலோ அதே இடத்துல உட்காந்துட்டு ருத்ரஜபம் பண்ணிகிட்டு இருந்தாள் ரெண்டொரு தடவை மடத்துலருந்து கொடுத்த பாலும் பழமும் மட்டும் சாப்பிட்டுட்டு விரதம் மாதிரி உட்காந்துட்டு இருந்தா ஒருவேளை மறந்துருப்பாரோ அப்படிங்கிற எண்ணத்தில் அவர்கிட்ட ஞாபகப்படுத்தட்டுமான்னு நானே அவ கிட்ட கேட்டேன் ஆனால் என்ன சொன்னால் தெரியுமா அவர் பெரிய மகான் மறதியெல்லாம் அவருக்கு வரவே வராது எங்களுக்கு எப்போ உபதேசம் பண்ணணுங்கிறது அவருக்கு தெரியும் கண்டிப்பாக அவரே கூப்பிடுவார் நீங்கள் யாரும் அவர் தொந்தரவு பண்ண வேண்டாம் அப்படின்னு இங்கிலீஷில் சொன்னான் மூணு நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி தான் அவளோட பேசியிருக்கார் ஆச்சாரியா அவள் ரெண்டு பேரும் நம்மளோட இந்து மதத்தை பற்றியும் வேத புராணங்கள் பண்பாடு எல்லாமும் அமெரிக்காவில் உள்ள ஒரு பல்கலைக்கழகத்தில் படித்து தெரிஞ்சுட்டு அதிலேயே ஆராய்ச்சி பண்ணி டாக்டர் பட்டம் வாங்கியிருக்கா அதே சமயம் நாங்கள் முழுசாக தெரிஞ்சுட்டுட்டோமா இல்லை இன்னமும் பாக்கி இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அவெல்லாம் அமெரிக்க நாட்டு பல்கலைக்கழக பேராசிரியர்கிட்ட விளக்கம் கேட்டிருக்கா அதுக்கு அதை நாம்பெல்லாம் தீர்மானிக்க முடியாது உங்களோட சந்தேகத்துக்கெல்லாம் விளக்கம் சொல்லக்கூடியவர் இந்தியாவில் காஞ்சி காமக்கோடி மடத்து ஆச்சாரியாள் பரமாச்சாரியார் மட்டும்தான் அவர்கிட்டயே போய் கேளுங்கோன்னு சொல்லியிருக்கா அவளுக்கு உபதேசம் பண்ணக்கூடிய சரியான ஞானி நம்ம பெரியவா மட்டும்தாங்கிறது தெரிஞ்சுட்டு அவரோட பேசி தங்களோட சந்தேகத்தை கேட்டுக்கத்தான் வந்திருந்தா மூணு நாளாக காத்துட்டு இருந்தும் ஒரு கிஞ்சித்தும் முணுமுணுக்கலை சலிச்சுக்கலை பெரியவா மேலே அவ்வளோ பக்தி அந்த தொண்டர் சொல்லி முடித்து அதே சமயத்தில் பிரசாதம் வாங்கிட்டு புறப்படுறதுக்காக மறுபடியும் பெரியவா முன்னால் வந்தால் அந்த வெளிநாட்டு பெண்கள் கூட்டத்தில் ஒருத்தர் மகாபெரியவாவை பற்றி உங்களோட அபிப்பிராயம் என்னன்னு அந்த பெண்கள் கிட்ட இங்கிலீஷில் கேட்டார் பிஃபோர் தி மெட் ஹிஸ் ஹோலினஸ் அப்படின்னு ஆரம்பித்து ஆங்கிலத்தில் அவள் சொன்னது என்ன தெரியுமா இந்த மகாபுருஷரை தரிசனம் பண்ணுறதுக்கு முன்னால் வரைக்கும் எங்களுக்கு எல்லாம் தெரியும் வேத புராண சாஸ்திரங்களை எல்லாம் கற்றுட்டோம் இனி தெரிஞ்சுக்க எதுவுமே இல்லைன்னு நினச்சின்னு இருந்தோம் ஆனால் மகாபெரியவா கிட்ட பேசினது நாங்கள் இன்னும் கற்றுக்கவே ஆரம்பிக்கலை தொடக்க பள்ளியிலையே இருக்கோங்கிறது எங்களுக்கு புரிஞ்சுது இந்த புண்ணிய சீலரை தரிசிக்காமல் இருந்து இவ்வளவு நாள் வீணடிச்சிட்டோமேனு தோன்றுறது எங்களோட ஆத்மா இப்போ தான் ஆனந்த நிலைன்னா என்னங்கிறத தெரிஞ்சுட்டுருக்கு இந்த மகான் இருக்கிற பூமிக்கு வந்தோம் அவரை தரிசனம் பண்ணினோம் அவரோட பேசினோங்கிறதே எங்களுக்கு கிடைச்ச மகாபாக்யம் அப்படின்னு சொன்னாவா கண்ணிலேருந்து ஆனந்த கண்ணீர் தாரதாரியாக வழிஞ்சிது மகாபவ்யமாக பெரியவாளை கும்பிட்டுட்டு பிரசாதம் வாங்கிட்டு புறப்பட்ட அவா ரெண்டு பேரும் இதில் உண்மையான பக்தி யாருக்கு இருக்கு நாமே யோசிப்போம் ஹரஹர சங்கர ஜெய் ஜெய் சங்கர, காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர,